விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 வரும் ஜூன் 18 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். Smiley Trips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. நேர்களே, நம்ம தமிழ் சினிமாக்கள்ல 200க்கு மேற்பட்ட படங்களை சிறப்பான காமெடி வேடத்தில் நடித்தவர், மாயி படத்தில் வாமா மின்னல் அப்படின்ற டைலாக் மூலமா மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சவர் பாவா லக்ஷ்மணன். ஸோ அண்ணன் அவர்களுக்கு சமீப காலமாக உடம்பு சரியில்லை, அவர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி மாதிரி கேள்விப்பட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ பாவா லக்ஷ்மணன் அவங்களுக்கு வந்து என்னாச்சு, அவங்களுடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்குது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்றத அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நான் வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கேன், உடம்பு எப்படி? பரவாயில்லையா? ஆ, பரவாயில்ல பரவாயில்ல. எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, அண்ணனுக்கு என்னாச்சு, எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. நீங்களே கொஞ்சம் சொல்லிக்கணும் மக்களுக்கு என்னாச்சுன்னு. அதாவது நான் பெங்களூருக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். போயிருக்கும்போது மழை பெஞ்சிச்சு, ஒரு ஜென்ரேட்டரில் காலை வச்சிட்டேன். அது ரெண்டு காலையும் குப்பலமாகி ரொம்ப இதாகி இதாச்சு. இந்த கால் வந்து ஆறிடுச்சு, பட் இந்த காலில் வந்து சீல் வச்சு ரொம்ப இதாகிடுச்சு. டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா, சார் இமீடியட்டாக வந்து 3 வாரம் எடுத்தாங்க சார், அப்படியே விட்டிங்கன்னா அப்புறம் இதுவரையும் கால் எடுக்க மாட்டேங்க. கேகே நகரில் கேஎம் நர்சிங் ஹோம் இருக்கு, டாக்டர் பாலசுப்ரமணியன் அட்மிஷனில் தான் இங்கே வந்தேன். இங்கே மேயர் சுப்பிரமணியம், பூச்சி முருகன் அவங்களோட ரெக்கமெண்டேஷனாக இந்த ஆப்ரேஷன் நடந்துச்சு. 3 வாரம் எடுத்துருக்காங்களா? 3 வாரம் எடுத்துருக்காங்க. இப்போ பரவாயில்ல இல்லை? இப்போ பரவாயில்ல. எல்லா செய்திகளையுமே உங்களுக்கு வந்து 3 வேலை எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஒரு வேளை அண்ணனுக்கு சுகர் இருக்குது, சுகரை முத்திடுச்சு, அதனால் வேலை எடுத்தாங்க அப்படின்னு. சுகர் இருக்குது, நான் மாத்திரை போடாமல் அலட்சியமாக விட்டேன், அதுவும் ஒரு காரணம். உங்களை இப்போ கூட யார் நான் இருந்து பார்த்துக்கிறான்? எங்கள் அக்கா பையன் பார்த்துக்கிறேன். அக்கா பையன் பார்த்துக்கிறேன். ஓகே, எதுக்கு நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கலாம்? அமையில விருப்பம் இல்லை, ஏன்னா நாங்கள் சினிமாவில் வந்து நாங்களே கஷ்டப்படுறோம், இன்னொரு பொண்ணு வந்து நம்மளை நம்பி ஏமாறக்கூடாது, அதனால் நாங்கள் அப்படி விட்டுட்டோம். ஏன்னா எல்லாருமே வந்து நியூஸில் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் கேட்குறாங்க, எனது பாவா லக்ஷ்மணன் கல்யாணம் ஆகலையா, நாங்கள் இத்தனை நாளாக அவர் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை குட்டியோட இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. அம்மா எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, இப்போ கூட அக்கா எல்லாம் ட்ரை பண்ணாங்க, எதுவுமே அமையல, சினிமாக்காரனா இப்போ பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. இப்போ அவர் அண்ணா உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ யாரையெல்லாம் உங்களை வந்து பார்த்தாங்க உங்களுக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிற சமயங்களில்? விக்ரமன் சார், ரமேஷ் கண்ணா, தாடி பாலாஜி, கிங்காங், அம்பானி சங்கர், முத்துக்கால, எல்லாப்பேரும் வந்து பார்த்து, அஸ்வின், கும்கி அஸ்வின், எல்லாப்பேரும் வந்து பார்த்துட்டு எனக்கு வேண்டிய உதவி செஞ்சுட்டு போகிறாங்க. இதை தவிர்த்து உச்சபட்ச நடிகர்கள், பெரிய பெரிய டைரக்டர் அந்த மாதிரி வந்து பார்த்தாங்களா அவங்கள? அந்த மாதிரில என் குருநாதரே விக்ரமன் சார் தான், அவரே வந்து பார்த்துட்டு அதே பெரிய விஷயம். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதுண்ணா? எனக்கு இப்போதைக்கு இப்போ டிஸ்சார்ஜ் எல்லாம் வீட்டில் இருக்கணும், ஷூட்டிங் போகிறதுக்கு 2-3 மாதம் ஆகும், அதனால் கொஞ்சம் செலவுக்கு பண்ணணும். மக்கள் நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, நீங்கள் போய் கேளுங்க அவர்கிட்ட, அவருக்கு என்ன மாதிரி உதவி தேவைப்படுது, மருத்துவ உதவிகள் தேவைப்படுதா, வேறு எதனா உதவிகள் தேவைப்படுதான்னு கேட்டாங்க. மருத்துவ உதவிகள் நல்லா பண்ணுறாங்க, அதுவும் நல்லா ரெக்கமெண்டேஷன் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. மற்றபடி நான் இங்கேருந்து போன பிறகு எனக்கு செலவு காசு. இப்போது காயம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எப்போ ஆறுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா? எப்படி இது பயணம்லாம் ஆறு, 15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனால், அதுக்கப்புறம் எப்பயும் போல் உங்களை வந்து ஒரு பழையபடி நடிகர்களை பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிற பல மக்கள் இருக்காங்க, நாங்கள் கண்டிப்பாக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அண்ணன் வந்து திரும்ப இறக்கவரையாக வரணும் ஆண்டம் புண்ணியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ இந்த தருணத்தில் அண்ணன் வந்து சீக்கிரம் குணமாகி வரணும்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்காக காத்திருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது நிறையா பேர் நான் இந்த மாதிரி ஆயிடுனேன்னு சொல்லி வருத்தப்பட்டேன்னு சொன்னாங்க, அவங்களாம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, அவங்களால தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், அவங்களால தான் சோறு சாப்பிட்றோம், அவங்க என்றைக்குமே நொடிஞ்சு வாழணும். உங்கள் வீடு எங்கே இருக்குது இப்போ? சென்னையில். கேகே நகர். கேகே நகரில் தான். இப்போ டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் அதெல்லாம் உங்களால் கரெக்டாக பண்ண முடியுதுண்ணா? ஆ, பண்ண முடியும். சாப்பாடு சாப்பிட்றது அதெல்லாம் அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, கால் இது மட்டும்தான் கொஞ்சம் நடக்கிறது மட்டும் கொஞ்சம் நடக்கிறது லேட்டாக, 1 மாதம் ஆகும். ஆயிரம்
மும்பையில் போன இடத்துல போகுது பைக் வரவில்லை. பாவா லக்ஷ்மணன் அவர்கள் வந்து கூடிய விரைவில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக இருக்கிறாரு. அவருடைய காயங்கள் எல்லாமே முழுவதுமாக குணமடையிருக்கு, ஒரு சில காலங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரால் படத்திலே நடிக்க முடியும். அது வரைக்கும் அவருக்கு வந்து பொருளாதார உதவி தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அஃபீஷியலாக அவருடைய நம்பர் கொடுத்துருக்கோம். உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணலாம். விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 வரும் ஜூன் 18 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். smileytrips.com the domestic and international tour expert. Download smileytrips.com app for all your travel needs.